அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹ். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد أحمد عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أن تقول نفس يا حسرة على ما فرطت في جنب الله على ما فرطت في جنب الله وإن كنت لمن الساخرين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وآله وسلم: كل بني آدم خطاءٌ وخير الخطائين التوابون. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நேர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு பெரியோரு சோதனையை முகம் கொடுத்த வண்ணமாக, பெரியோரு சோதனையில் காலடி எடுத்து வைத்த வண்ணமாக, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான மாதத்தில், புனிதமான ஒரு காலத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லா, சும் அல்ஹம்துலில்லா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலம், ரமலானுடைய மாதம் மனிதனை புனிதனாக்கக்கூடிய ஒரு மாதம், மனிதனை பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு மாதம், மனிதர்களை நேரான வழியில் செலுத்தக்கூடிய ஒரு மாதம், மனிதர்களை நன்மையின் பக்கம் அதிகமாக ஆசை காட்டக்கூடிய ஒரு மாதமாக ரமலானுடைய காலத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய காலம் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதன்கிட்டேந்தும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான். அதிகமான பயான்களில் சொல்லப்படுற விடயம்தான், அதிகமான சொற்பொழிவுகளில் சொல்லப்படக்கூடிய விடயம்தான், அதிகமான ஆலிம்களுடைய வாயால் விளங்கப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் தக்குவாவை சீராக்கிறதுக்காக வேண்டி ரமலானுடைய காலம், ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை, குர்ஆன்லேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குர்ஆனும் தெளிவாகவே பேசுது, லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு நாங்கள் ரமலானுடைய காலத்தை ஏன் கடமையாக்கி இருக்கிறோம் என்றால், உங்களோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தக்குவா என்று செல்லக்கூடிய இறையச்சம் வர வேண்டும், நீங்கள் மௌத்துடைய நேரம் முத்தகையாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ரமலானுடைய காலத்தை தந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய காலத்தில் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே மனிதன் பலகீனமானவன், பொதுவாகவே மனிதன் ரொம்ப வீக்கானவன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனிதன்கிட்ட பல விஷயங்களில் பலகீனங்கள் இருக்கலாம். அந்த வகையில் குர்ஆன்லேயும் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், பல விடயங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலகீனங்கள் இருக்குது, பல விடயங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வீக்னஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு வீக்னஸ் தான் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான், மனிதன் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டு அதுக்கு பின்னால் அதை நினச்சி கவலைப்படுறது இருக்குதே, இது மனிதனுடைய பலகீனத்தில் மிக முக்கியமான ஒரு பலகீனம் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். கியாமத்துடைய நாள் கை சேதப்படக்கூடிய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரம், கண்ணியத்துக்குரிய
கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் கைசேதப்படக்கூடிய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரம். ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருப்பாங்களாம், எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே. எதனால் இந்த கைசேதம் என்றா, அல்லாஹ் துனியாவில் நன்றி செலுத்துமாறு சொல்லப்பட்ட விடயங்களுக்கெல்லாம் அவங்க நன்றி செலுத்தல, அவங்க அதுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க, பரிகாசம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதன் இந்த விடயத்தை கிடைச்ச சந்தர்ப்பத்தை சரியாக கியாமத்துடைய நாள் கைசேதப்படுவான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு சிஃபத்தோண்டு ஒவ்வொரு மனிதன் கிட்டேயும் வரணும். அதில் ஒன்று தான் பாவத்தை ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வரணும். நான் பாவத்தாளி, நான் பாவம் செய்யக்கூடியவன், என்னால் பல பாவங்கள் நடந்து கொண்டிருக்குது, நான் 50-100 பாவங்களுக்கு சொந்தக்காரன், நான் 500-1000 பாவங்களுக்கு சொந்தக்காரன், நான் அந் செய்யக்கூடிய பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இருக்குதே, இது எல்லா மனுஷன்கிட்டையும் வராது, இது எல்லா மனிதர்கள்கிட்டையும் வராது. அப்படி நான் ஒரு பாவத்தாளி என்று சொல்கிறதுக்கு எத்தனை மனிதர்களுக்கு தைரியம் வரும், நான் நல்லவன், நான் துனியாவில் மாஷா அல்லாஹ் எந்த பாவத்திலையும் தொடர்பு இல்லை, இப்படி தான் அதிகமான மக்கள் அவங்கள சொல்லிக்கொள்ள விரும்புவாங்க. ஆனால் இந்த மனப்பக்குவம் வாரது இருக்குதே, இது ஆக முக்கியம். ஏன் இந்த மனப்பக்குவம் வரணுமென்றா, எப்போ இந்த மனப்பக்குவம் வருவதோ அப்போ தான் ரப்பிடத்தில் கையேந்தலாம், அப்போ தான் ரப்பிடத்தில் கையேந்தலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் எந்த அளவுக்கு பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தை விட்டு தூரமாகிறோம் என்றதை விளங்கி கொள்ளும். நரகத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தயாரிப்பு செய்கிறோம். உங்களோட உள்ளங்களில் நீங்கள் ஹாசிபு கபில அந்து ஹாசிபு, உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுறதுக்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கோ. நான் ஒவ்வொரு நாளும் இன்றைய நாளுடைய நாளையில் நான் என்னைய சொர்க்கத்துக்கு தயாரிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறேனா, அப்படி இல்லை நான் நரகத்தை தயாரிப்பு செய்கிறேனா, எந்த அளவுக்கு நான் இபாதத்தின் பக்கம் போகிறனோ. உதாரணம், ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுறாரு, அடுத்த நாள் ஒன்றரை ஜூஸ் ஓதுறாரு, இபாதத்தில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் வருவதா, விளங்கி கொள்ளுங்க. சொர்க்கத்தின் பக்கம் போகிறீங்க, நாளுக்கு நாள் பின்னுக்கு போய்த்து கொண்டிருக்கிறோம், நாளுக்கு நாள் இபாதத்தை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம், விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் போகல, மாற்றமாக அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய நரகத்தின் பக்கம் வைத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே பாவம் செய்யக்கூடிய விடயத்தில் ஒவ்வொரு மனிதனும் பயந்து கொள்ளணும். நாங்கள் ரமலானுடைய காலம் வந்துட்டு இன்னும் பாவம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம், எத்தனையோ பாவங்கள் இதுக்கு முன்னுக்கு செஞ்சோம், ரமலான்லேயும் செஞ்சு கொண்டிருக்கிறோம், இது முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் செய்கிறதுக்கு சில நேரங்களில் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ ஸாதிஸுஹும் வலா அத்னா மின் ஸாலிக்க வலா அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானூ. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாகவே சொல்கிறான், நீங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு ரகசியமாக ஒரு விஷயத்தை திட்டமிடுறீங்களா, நாலாவதாக நான் உங்களோட இருக்கிறேன். நீங்கள் 5 பேர் சேர்ந்துட்டீங்கன்றா சாதிஸ் 6வதாக நான் உங்களோட இருக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் அதிகமானவங்க சேர்ந்தீங்கன்றா அந்த அதிகமானவங்களில் ஒத்தராக நான் இருக்கிறேன். குறைவானவனாக இருந்தீங்கன்றா அந்த குறைவான ஆட்கள்லையும் நான் இருக்கிறேன். எப்படியாக இருந்தாலும் சும்மயுனபிஉஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா, நீங்கள் என்னென்ன திட்டங்களை தீட்டினீங்களோ, என்னென்ன பிளானை போட்டீங்களோ, என்னென்ன பாவத்துக்கு நீங்கள் ரகசியமாக பிளானோல கீத்தினீங்களோ, இதெல்லாம் கியாமத்தில் வெளியாகாம விட மாட்டோம். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே துனியாவில் கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதாக முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் நல்லடியானாக மாறுறதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. சில மனுஷனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டின் மூலமாக சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும், அல்லாஹ் பாதுகாத்தான், ஏதோ பொழைச்சி வந்துட்டோம், நாங்கள் மௌத்தாகினோம் என்றால் என்ற நிலைமை என்னப்பா, நான் மௌத்தாகினா என்ற நிலைமை என்ன, சுபஹானல்லாஹ், நான் அப்படியே கபருக்கு பேச்சிப்பனே, அல்லாஹ் என்னைய பாதுகாத்துட்டான், இதுக்கு பின்னால் சரி என்ற வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு விபத்தின் மூலமாக சரி அல்லாஹு தஆலா காட்டுவான். இப்படி பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் ஆக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் ரமபானுடைய காலத்தில் தௌபா செய்கிறது.
ரமலானுடைய காலத்தில் பாவத்துக்கு தலாக் கொடுக்கறது இருக்குதே, இது ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு மனிதனுக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மனிதன் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கயாமத்துடைய நாளாக இருந்தாலும் மனிதன் சொல்லி கொண்டிருப்பானாம், அவு தகூல லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுந்து மினல் முத்தகீன். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், கியாமத்துடைய நாள் மனிதன் சொல்லி கொண்டிருப்பான், அவனுடைய பலகீனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நான் அந்த மாதிரி செஞ்சனென்று சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் சொல்லுவானாம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு நேர்வழியை தந்தீண்டேன்னா நாங்கள் முத்தகியாக மாறிப்போமே, அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டியிருந்தேன்னா நானும் அல்லாஹ்க்கு பயந்து ஒரு அடியானாக மாறிப்பனே. அப்படி இல்லை, அவ் தகூல ஹீன தரல் அதாப லவ் அன்னலி கர்ரதன் ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன். சுப்ஹானல்லாஹ். அப்படி இல்லைண்டா, எங்களோட பக்கம் நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டேன்டா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி ஒரு வேதனை இருக்குது என்று சொல்லி ஆரம்பத்தில் எங்களுக்கு நீங்கள் காட்டியிருந்தேன்டா, அந்த வேதனையுடைய நேரம் சரி நாங்கள் அவகாசம் கேட்டு வந்தீப்போமேன் மினல் முஹ்ஸினீன், நல்லடியானாக மாறுறதுக்கு. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆன குர்ஆன் அல்லாஹ் சூரத்து ஜுமர்ல தெளிவாகவே சொல்கிறான், பலா கத் ஜாஅத்க ஆயாதி ஃபகத்தபத பிஹா. மாறாக உங்கள்கிட்ட நாங்கள் எத்தனையோ அத்தாட்சிகள் அனுப்பி வச்சோம், நாங்கள் எத்தனையோ விஷயங்களை உங்களோட கண் முன்னுக்கு நாங்கள் காட்டினோம், ஃபகத்தபத பிஹா, நீ அதெல்லாம் பொய்யாக்கினாய், ஃபஸ்தக்பர்த, நீ பெருமை அடிச்சு கொண்டீந்தா, இதெல்லாம் எங்கே வரப்போகுது, இதெல்லாம் சும்மா ஏமாத்தந்தான், நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் இல்லை, இந்த மாதிரி நீ நினைச்சாய், வகுந்த மினல் காஃபிரி, நீ நிராகரிக்கக்கூடிய ஒத்தனாக இருந்தாய், அதுதான் உனக்கு இந்த வேதனை அனுபவி. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹுக்கு சுபஹானஹு வத்தஆலா கவலைப்படவே வைக்க மாட்டான் கியாமத்தில், அவங்கள சிந்திக்கிறதுக்கு வைக்கவே மாட்டான், அவங்களுக்கு எந்த தடுமாற்றமும் மீக்காது, அவங்களுக்கு எந்த யோசனையும் மீக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதே ஆயத்துடைய தொடரில் சொல்கிறான், வயுனஜில்லாஹுல்லதீன தக்கௌ பிமஃபாஸதிஹிம் லா யமஸ்ஸுஹும் ஸூஉ வலா ஹும் யஹ்ஸனூன். இவங்க யாரெண்டா, இவங்க கியாமத்தில் கவலைப்படுற கூட்டம் அல்ல, இவங்க அவங்களுடைய நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிற கூட்டம் அல்ல, இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க யாரெல்லாம் துனியாவில் வாழக்கூடிய நேரம் பாவத்துக்கு தலாக் கொடுத்து வாழ்ந்தவங்க, பாவத்துக்கு பயந்து வாழ்ந்தவங்க, பாவம் செஞ்சு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குமே என்று சொல்லி உள்ளத்தில் பயந்த மக்கள். அல்லாஹுக்கு சுபஹானஹு வத்தஆலா தெளிவாகவே சொல்கிறான், இவங்களை நாங்கள் கியாமத்தில் கவலைப்பட விடவே மாட்டோம். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹுக்கு சுபஹானஹு வத்தஆலா தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம்தான் ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் கவலையான ஒரு செய்தி என்னென்றா, ரமலானுடைய காலத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம், ஒரு வித்தியாசமான ஒரு ரமலானை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். அடே, எத்தனையோ ரமலான வாழ்க்கையில் கடந்து வந்துட்டோம், 20 வருஷம் 30 வருஷம் 40 50 என்று சொல்லி கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு ரமலான்லேயும் வீட்டில் அமல் செய்யக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை கிடைக்கல. மஸ்ஜிதில் சுஜூத் செய்ய முடியாத ஒரு அபாக்கியசாலியுடைய லிஸ்ட்டில் நாங்கள் சேரல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏன் இந்த நிலைமை? உள்ளத்தாலேயோ யோசிங்கோ, நாங்கள் மஸ்ஜிதுக்கு போனாலும் எங்களால் பாவம் நடந்து கொண்டு இருக்குது. மஸ்ஜிதுக்கு போனாலும் உள்ளத்தில் உதிக்குது ஒரு பாவம். பள்ளியோட தொடர்பு இல்லாத ஒரு மனிதன் வந்திருக்கிறாரு, நாங்கள் தராவீஹுடைய தொழுகைக்கு போய்த்திருக்கிறோம், தஸ்பீஹுக்கு போய்த்திருக்கிறோம், வித்ருக்கு போய்த்திருக்கிறோம், 5 நேர ஃபர்லான தொழுகைக்கு போய்த்திருக்கிறோம், போகக்கூடிய நேரம் மஸ்ஜிதோட தொடர்பே இல்லை, அவருடைய வாழ்க்கையில் மஸ்ஜிதை எட்டி பார்த்தும் இல்லை, வாழ்க்கையில் தொழுகைன்ற நாமமே இல்லை, அவருடைய தலையில தொப்பிய வாழ்க்கையில கண்டதும் இல்லை. ஆனா அவர் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறாரு, உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருவது, இவனெல்லாம் பள்ளிக்கு வர அளவுக்கு வந்துட்டானே என்று சொல்லி வருவதா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்த மனிதனை பத்தி ஒரு தேவையில்லாத ஒரு உதிப்பு எண்ணம் இருக்குது, ஆகப்பெரிய பாவத்தில் ஒரு பாவம். அப்போ நாங்கள் இபாதத் செய்கிறோம் தான் மஸ்ஜிதுக்கு போய்த்து, அந்த இபாதத்தின் மூலமாகவும் ஒரு பாவம் எங்கள் உள்ளங்களில் நடந்து கொண்டு தான் நீக்குது. அதுக்கு தானோ என்னமோ தெரியா, அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நிலைமை லேசாகணும், இதுக்கு பின்னால் இந்த மாதிரி ஒரு நிலைமையை அல்லாஹு தஆலா தரவே கூடாது என்பதாக துவா செஞ்சு கொள்வோம். அதுக்கு தானோ என்னமோ தெரியா, அல்லாஹு தஆலா இந்த வருடம் எங்களை வீட்டில் அமல் செய்ய சொல்லிட்டான். ஏன்ட மஸ்ஜிதில் சுஜூத் செய்கிறதுக்கு நீ தயார் இல்லாத, தகுதி இல்லாதவன் என்பதாக அல்லாஹ் வீட்டில் முடக்கி வச்சிட்டான் எல்லாத்தையும்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே, குர்ஆன் தெளிவாகவே பேசுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும். எந்த ஒரு மனுஷனை பார்த்தும் நீங்க எஸ்டிமேட் பண்ணவானம், அண்ட எஸ்டிமேட் போடவானம், நீங்க அவனை பார்த்து மட்டிடவானம், அவனை விட நான் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறேன், அவனை விட நான் பெரிய பணக்காரன், அவனை விட பெரிய தரஜால் இருக்கிறேன் என்ற அந்தஸ்துக்கு அவனுக்கு முட்ட முடியுமா? இப்படி ஒரு நாளும் எந்த ஒரு மனிதனையுமே அண்ட எஸ்டிமேட் போட்டுட வானம், ஆக பெரிய பாவத்தில் உண்டு. அல்லாஹ் எங்களே வேற லைனுக்கு பேத்துடுவான், வேற லைனுக்கு கொண்டு பேத்துடுவான். அப்படியே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எங்கட பார்வையில் அவர் மோசமானவராக இருக்கலாம், எங்கட பார்வையில் அவர் தரம் குறைஞ்சவராக இருக்கலாம், எங்கட பார்வையில் அவர் வேற லைன்ல ஈக்கிறவராக இருக்கலாம், ஆனா அல்லாட பார்வையில் அவர் சிறந்தவராக இருக்கலாம், அல்லாட பார்வையில் அவர் உயர்ந்த மனிதனாக இருக்கலாம், உங்களோட பார்வையில் கேவலமானவர் தான், ஆனால் அல்லாட பார்வையில் அவர் சிறந்தவர். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சம்பவம் எழுதுறாங்க, ஒசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஒரு பிரயாணம் ஒன்று போனாங்க. வைத்துட்டு போன பிரயாணத்துடைய தேவை எல்லாம் முடிஞ்சிட்டு, இப்போ சஹாபாக்கள் பெரியோரு கூட்டம் மக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வராங்க. வரக்கூடிய நேரம் சரியான வெயிலாக இருக்குது, அந்த இடத்துல சரியான சூடு, நிற்கிறதுக்கு மேலாத ஒரு நிலைமை இருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சில மக்கள் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வந்த தேவைதான் முடிஞ்சிட்டே, நாங்கள் போவோமே அவசரமாக, இங்கே நிற்கல வெயிலாக இருக்குது. அந்த நேரம் நபியும் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் ஈப்போம், கேட்குற நேரம் எல்லாம் இதே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் பார்க்குறாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. மக்களுக்கு விளங்கிட்டு நபியும் அவங்க காத்து கொண்டு இருந்தது உசாமா வாரத்துக்காக வேண்டி. அவர் யாருண்டா, ஒரு ஹபஷியான், அதாவது நீக்ரோவான ஒரு சஹாபி, அவங்க ரொம்ப பார்க்குறது கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி ஹுசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்க வாராங்க, சில மக்கள் யோசித்தாங்க, நபியவங்களோட கூட இருந்த மனிதர்கள், அவங்க யோசித்தாங்க, இந்த பொடியன் வாரத்துக்கு 17 வயசு சின்ன வாலிபன், இந்த பொடியன் வாரத்துக்கு நபியவங்க எங்களையும் சேர்த்து வெயிலில் காக்க வச்சாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி யாரெல்லாம் தேவையில்லாத எண்ணங்களை உள்ளத்தில் எடுத்தாங்களோ, அந்த நபியுடைய காலத்தில் வாழ்ந்த சில மக்களை கூட அல்லாஹ் முர்த்ததாக மாற்றிட்டான். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எந்த மனுஷனை பற்றியும் தேவையில்லாத எண்ணங்களை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளவானம், எந்த மனுஷனை பற்றியும் தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுக்கொள்ளவானம். குர்ஆன் அதைத்தான் செல்லுது, அல்லாவிடத்தில் அவர் சிறந்தவராக இருக்கலாம், உங்களோட பார்வையில் கேவலமானவராக இருந்தாலும் அல்லாவிடத்தில் அவர் சிறந்தவர் என்பதாக அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த பாவங்களோட தொடர்பு இந்தா, இந்த பாவங்களையும் வாழ்க்கையில் விட்டு போட்டுடுவோம். எண்ணங்கள் சம்பந்தமான பாவங்களோட தொடர்பு இந்தா, இந்த பாவங்களையும் வாழ்க்கையில் விட்டு போட்டுடுவோம். ஏன் இந்த பாவங்களுக்கே எங்களுக்கு தௌபா கொடுக்கலண்டா, இந்த பாவங்களின் மூலமாக எங்களோட நஃப்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரையலண்டா, பெரிய பெரிய பாவங்களுக்கு நாங்கள் எப்படி தலாக் கொடுப்போம், எப்படி அந்த பாவங்களை விட்டு தூரமாகுவோம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உள்ளத்தில் எடுங்கோ, இந்த ரமலானில் காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் எங்களை கண் முன்னுக்கு இருந்தாங்க, போன ரமலானில் நாங்கள் கண்டோம், இந்த ரமலானில் நாங்கள் பறி கொடுத்துட்டோம், கபருடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. எத்தனையோ பேர் ரமலானுடைய ஆரம்பத்தை அடைஞ்சாங்க, வைத்திய சாலைகளில் ஆஃபியத் இல்லாத நிலைமையில் இன்றைக்கும் பேசக்கூடிய நேரம் ஒருத்தர் சொல்கிறார், ஹசரத் கவலையாக இருக்குது, எனக்கு நோன்பு பிடிக்க முடியாமல் இருக்குது, எத்தனையோ செக்அப் வைக்கிறாங்க, சரியான கஷ்டமாக இருக்குது, துஆ செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுக்கு ரமலான் அடைகிற பாக்கியம் கிடைச்சிருக்குது, எங்களுக்கு அமல் செய்கிற பாக்கியம் இருக்குது, பெரிய கஷ்ட நஷ்டம் எதுவும் இல்லை, ஏதோ வீட்டுக்குள்ளே இருந்து தான் அமல் செய்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, என்ன குறைஞ்சிட போகுது அமல் செய்கிறதால, என்ன குறைஞ்சிட போகுது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்களில் நாங்கள் சந்திக்கக்கூடிய கடைசி ரமலானாக இது இருக்கலாம், அடுத்த வருஷம் இருப்போமோ இல்லையோ நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற கடைசி ரமதான் இதுவாக இருக்கலாம், இன்னும் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது, இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது, அல்லாஹ் தந்து கொண்டு தான் நீக்கிறான், நீ செய். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, யக்தனிம் கம்சன் கபில கம்ஸ், 5 விஷயம் வாரத்துக்கு முன்னால் 5 விஷயத்தை கனீமத்தாக எடுத்துக்கொள்ளுங்கோ, கனீமத்தாக நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்க, 5 விஷயம் வாரத்துக்கு முன்னால். அதில் ஒரு விஷயம்தான் ஹயாத்துக்க கபில மௌத்திக்,
மவுத் வாரத்துக்கு முன்னால் உங்களுடைய ஆயுட்காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ, சந்தர்ப்பமாக எடுத்து கொள்ளுங்கோ. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் எங்களுக்கு தெளிவாகவே பேசுது, இன்னக மையித்து வ இன்னஹும் மையித்தூன், நிச்சயமாக நீங்களும் மௌத்தா போகக்கூடியவங்க. ஒவ்வொருத்தருக்கும் மௌத் இருக்குது. இந்த மௌத்தை விட்டு யாருக்கும் துஆ கேட்க முடியாது. யா அல்லாஹ், நீ என்னைய மௌத்தை விட்டும் பாதுகாத்துக்கோ, நீ என்னைய மௌத்திலேருந்து காப்பாற்று. மௌத்திலிருந்து யாருக்கும் பாதுகாக்க முடியாது, மௌத்திலிருந்து யாருக்கும் ஈடேற்றம் தர முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் பிரபல்யமான ஒரு ஹதீஸ், ஆனால் நாங்கள் மறந்து போன ஒரு ஹதீஸ், நாங்கள் மறந்து போன ஹதீஸ். இந்த ஹதீஸை நாங்கள் அப்படியே மறந்து பேசிட்டோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மௌத்துடைய நேரம் இருக்குதே, ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹ் கிட்ட கேட்குறது அவகாசம்தான், அவகாசம் கேட்பாங்க. எந்த மனுஷனுக்கும் அவகாசம் கொடுக்கப்படாது, அவகாசம் கேட்பானோ அல்லாவிடத்தில். அவகாசம் இவர் தான் அல்லாஹ் கிட்ட கேட்பார், அல்லாஹ் கேட்க மாட்டான் உங்களுக்கு அவகாசம் வேணுமா. ஆனால் நபியிடத்தில் அல்லாஹ் கேட்டான், யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய ஆயுஷை நாங்கள் நீடித்து அவகாசம் உண்டு தரவா. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, எனக்கு என்ன அவகாசமும் தேவையில்ல, நான் வந்த டியூட்டி முடிஞ்சிட்டு, நான் வந்த விஷன் முடிஞ்சிட்டு, எனக்குரிய வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு, நான் எல்லாத்தையும் பூர்த்தி ஆக்கிட்டேன், இப்போ ஏன் ரப்ப சந்திக்கணும், அதுதான் எனக்கு ஆசையாக இருக்குது. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே, ஆனால் நாங்கள் அல்லாவிடத்தில் சந்தர்ப்பம் கேட்போம், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் பெரிய சந்தர்ப்பம் வானம், யா அல்லாஹ் எனக்கு நீ பெரிய ஒரு சந்தர்ப்பம் தர தேவையில்லையா அல்லாஹ், சின்ன ஒரு சந்தர்ப்பம் உண்டத்தா. அதுதான் உலமாக்கள் எழுதுறாங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய மௌத்துடைய நேரம் ரெண்டு விஷயத்துடைய பெருமதி அந்த மனுஷனுக்கு விளங்கும். எழுதி வச்சுக்கொள்ளுவோம், ரெண்டு விஷயத்துடைய பெருமதி விளங்கும். முதலாவது விஷயம்தான் நேரத்துடைய பெருமதி விளங்கும், நேரத்துடைய பெருமதி. இன்னும் சுபஹானல்லாஹ் செல்றதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குது, இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் செல்றதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குது, இன்னும் அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு திக்ர் செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, செய்யறதுக்கு நாங்கள் தயார் இல்லை, நாங்கள் செய்ய மாட்டோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள், இந்த நேரத்துடைய பெருமதி எப்போ விளங்கும் என்றால், மௌத்துடைய நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் விளங்க வைப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரெண்டாவது மனிதனுக்கு விளங்கும் என்னென்றா, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஹதியாவுடைய பெருமதி என்ன, சதக்காவுடைய பெருமதி என்ன. அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு சின்ன சந்தர்ப்பம் ஓனும், என்னத்துக்காக வேண்டி சின்ன சந்தர்ப்பம் ஓனும் என்றா, நான் சதக்கா செய்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் ஓனும். அவன் தொழுகிறதுக்கு சந்தர்ப்பம் கேட்க மாட்டான், ஏனென்றா அவனுக்கு தெரியும் தொழுந்தேன்னா அந்த ரெண்டு ரகாத்தினையோட முடிஞ்சிடும். உம்ராவுக்கு சந்தர்ப்பம் கேட்க மாட்டான், உம்ரா செஞ்சால் உம்ராவுடைய நன்மையினையோட முடிஞ்சிடும். அவன் ஹஜ்ஜுக்கு சந்தர்ப்பம் கேட்க மாட்டான், ஹஜ் அவனோட முடிஞ்சிடும். குர்ஆனுக்கு சந்தர்ப்பம் கேட்க மாட்டான், குர்ஆன் ஓதினா அவனோட முடிஞ்சிடும். அவன் கேட்கறது ஃபஸ்ஸத்தக, நான் சதக்கா செஞ்சுட்டு வாரன், நல்ல மனுஷனாக திரும்பி வாரன் சதக்காவை கொடுத்துட்டு. அதுதான் எங்களுக்கு புரோசனம் தரும், அடுத்த மக்கள் துவா செய்வாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே, எங்களுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது, அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான், உனக்கு இன்னும் சந்தர்ப்பத்தை நான் தாரன், இப்போ சரி அமல் செய்வா அப்பா, இப்போ சரி பாவத்தொட்டுட்டு அல்லாவின் பக்கம் வா, அல்லாஹ் இன்னும் தந்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே, முதலாவது விஷயம், மௌத்துக்கு முன்னால் நாங்கள் ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்வோம், எங்களோட ஆயுட்காலத்தை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்வோம். ரெண்டாவது விடயம், ஷபாபக கபல ஹரமிக், ஷபாபக கபல ஹரமிக், உங்களுடைய வயோதிபத்துக்கு முன்னால் வாலிபத்தை புரோசனப்படுத்திக் கொள்ளுவோம். ஒரு காலம் இருக்கும், கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்கள், இப்போ எங்களுக்கு தனியாக உது செய்யலாம், தனியாக மஸ்ஜிதுகளுக்கு போய்த்து தொழுவலாம், தனியாக வேண்டிய வேலைகள் செய்யலாம், தனியாக எத்தனை இடங்களுக்கு போய்த்து வரலாம், தனியாக தஹஜ்ஜுத் கிளம்பலாம், தனியாக சுபஹ் தொழலாம், எத்தனை விஷயங்கள் தனியாக சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய கிருபையால் தனியாக செய்யக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹு தஆலா வாலிபத்தில் உடம்புல தந்திருக்கிறார். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் போகக்கூடிய நேரம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே, தனியாக வுது செய்ய இயலாத நிலைமை வரும், தனியாக சுபஹ்க்கு மஸ்ஜிதுக்கு போக முடியாத நிலைமை வரும், தனியாக எங்களுடைய வேலை வட்டிகள் செய்ய முடியாது. இவருக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு ஆசை, ஜும்மாவுக்கு வெள்ளை காட்டிலும் 10 மணிக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு ஆசை, ஆனாலும் போக முடியாத நிலைமை. இன்னும் ஒத்தண்டு துணைக்காக வேண்டி வெயிட் பண்ணணும், எங்களோட மகன் இல்லாட்டி வேறு யார் சரி எங்களைய வந்து ட்ரொப் பண்ணணும், எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்.
என்னியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாலிபத்தை பயன்படுத்துவோம், வாலிபத்தை பயன்படுத்துவோம். வீண் விளையாட்டுக்களில் வீண் விஷயங்களை நாங்கள் கொண்டு போகாமல் இப்பேருமான மட்டும் குரானை பார்த்து ஓதுவோம். கண் பார்வைகள் எல்லாம் தெளிவாக வச்சிருக்கிறான், குரானை பார்த்து ஓதுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ரெண்டாவது விடயம். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, கினாக கபில ஃபக்ரிக், கினாக கபில ஃபக்ரிக். ஏழ்மத்தனம் உங்களை வாரத்துக்கு முன்னால், வறுமை வாரத்துக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய சொத்து செல்வங்களை பயன்படுத்துவோம். ஏழ்ம வாரத்துக்கு முன்னால் சொத்து செல்வத்தை பயன்படுத்துவோம். அல்லாட கிருப் அல்ஹம்துலில்லா, ஸ்ரீலங்காவுடைய நாட்டில் இருக்கிறோம். இந்த நாட்டில் அல்லாஹ் வறுமையாக பஞ்சத்தை தந்தில்லை, பஞ்சம் என்று செல்லக்கூடிய பெரிய பெரிய அந்த ஆபத்துக்கள் அல்லாஹு தஆலா தந்ததில்லை. மற்ற நாடுகள் எடுத்து பார்த்தா தண்ணீர் எடுக்க எத்தனையோ கிலோமீட்டர் போகணும், சாப்பாட்டுக்கு பஞ்சம், தண்ணீர் குடிச்சிட்டு நோன்பு பிடிக்கிறாங்க, வெறும் ஈச்சப்பழத்தை தின்றுட்டு நோன்பு பிடிக்கிறாங்க, சஹரா செய்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஃப்தாருக்கு உணவு இல்லை, ஒரு நேரம் தின்ன இன்னும் ஒரு நேரத்துக்கு உணவு இல்லை, இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய கவலை என்னெண்டா, யாரும் கோவிச்சு கொள்ள வானம், செல்ல வேண்டியது கடமை. உலமாக்கள் சமூகத்துக்கு உண்மையை மறைச்சா யார் தான் சமூகத்துக்கு உண்மையை செல்றது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா முஸ்லீம்களுடைய கவலை மூணு நேரம் சாப்பாடுறாங்க, எப்படி சாப்பிட போகிறோம் என்ற கவலை அல்ல, என்ன சாப்பிட போகிறோம் என்றதுதான் கவலை. என்ன சாப்பிட போகிறோம்? நேற்று நாங்கள் சம்சா தின்றோம், இன்றைக்கு நாங்கள் பெட்டிஷா, ஒரே செமன் பெட்டிஷும் தின்னேலா, வேறு என்ன சரி மாற்றி தின்னுவோம், நேற்று நாங்கள் ஃபலூடா குடித்தோமா, இன்றைக்கு என்ன குடிப்போம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சாப்பிட போகிறோம் என்ற கவலை எப்படி என்றல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சவுதி, சவுதி நாட்டில் ஒரு நேரலையாக நடந்த ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சி இதை போல் லைவாக நடந்து கொண்டு இருந்துச்சு. தொலைபேசியினூடாக எல்லாம் தொடர்பு கொண்டு பேசலாம். அந்த நேரம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு ஆலிம் பேசி கொண்டு இருக்கிறார். பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அவர் சொல்கிறார் ஒரு ஃபத்துவா, சில மக்கள் இருக்கிறாங்க அவங்க இஃப்தாருடைய நேரம் அப்படியே சஹருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நீயத்து வைக்கிறாங்க, நாங்கள் அப்படியே நோன்பு பிடிக்கிறதுக்கு நீயத்து வைக்கிறோம் என்று அப்படியே விழுந்து படுத்துடுறாங்க. இது ஷரியத்துடைய பார்வையில் ஹராம். இஷாவுக்கு பின்னால் குறிப்பிட்ட அமல்களையும் செஞ்சுட்டு அந்த இஷாவுடைய கடைசி நேரம் சஹருடைய இந்த தஹஜுதுடைய நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு தான் இந்த சஹருடைய சாப்பாடை தின்றதுக்கு பரக்கத் என்பதாக அந்த ஆலிம் சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அந்த நேரம் ஒரு தொலைபேசியினூடாக ஒரு தொடர்பு, எந்த நாட்டு சொல்கிறாங்க, ஹஜரத் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபத்வா எங்களுக்கு ஹலால் என்பதாக நினைக்கிறேன். இவங்க கேட்குறாங்க, எப்படி ஹலால் ஆகும் அது, எப்படி உங்களுக்கு ஹலால் ஆகும்? சொன்னாங்க, ஹதரத் எங்கட நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு வேளை சாப்பாடு தான் ஹதரத், நாங்கள் சஹருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாட்டி என்ன செய்ய? அல்லாஹும் அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் எத்தனையோ நாடுகள் இருக்குது. இன்னும் வெளியில் செல்ல முடியாத கஷ்ட நஷ்டத்தோடு வாழக்கூடிய எத்தனையோ நாடுகள் இருக்குது, எத்தனையோ ஊர்கள் இருக்குது, எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் கொடுக்கணும், நாங்கள் யோசிப்போம். இப்போ நாங்கள் கொடுக்குறேன், நாங்கள் சேர்த்து வச்சதை இது எப்போ விளங்கும் என்றா, சேர்த்து வச்சதை கொடுக்கறது புரோசனம் என்று எப்போ விளங்கும் என்றா, மௌத்துடைய நேரம் விளங்கும். மௌத்துடைய நேரம் அல்லாஹ் காட்டுவான், அந்த நேரம் சந்தர்ப்பம் இல்லை. அல்லாஹ் சந்தர்ப்பம் தரவே மாட்டான். நீ என்ன கெஞ்சி கூத்தாடினாலும் உன் சொத்துலேருந்து ஒரு ரூபா சதக்கா கொடுக்க முடியாது. அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்திலே கொடுத்து கொள்ளுகை. உன அல்லாஹ் லொஸ்டாக முன்னுக்கு நீ உன சத்து செல்வத்தை அப்படியே சதக்கா கொடுத்து கொடுக்கறதின் மூலம் ஒரு நாளும் லொஸ்டாகாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே, இப்படி தொடர்ச்சியாக ரெண்டு விஷயங்கள், உங்களுடைய சுகம், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரம், உங்களுடைய நல்ல ஆரோக்கியமான உடம்பு பயன்படுத்திக்கோங்கோ நோய்க்கு முன்னால். அதே போல் உங்களுடைய ஃப்ரீ டைம், ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம், நீங்கள் பிஸி ஆகிறதுக்கு முன்னால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்துங்கோ. எவ்வளோ காலங்கள் ஓய்வாக இருக்கிறோம், ரெண்டு ரெண்டரை மாதங்கள் ஓய்வாக வீட்டில் இருக்கிறோம், என்ன அச்சீவ் பண்ணிக்கிறோம், எத்தனை சந்தர்ப்ப துவாக்கள் எங்களுக்கு பாடம், எத்தனை சந்தர்ப்ப துவாக்கள் பாடம். உமர் பாலம்பூரி ரஹமஹுல்லா அவங்களுடைய மஜுமாவில் வளமையாக பயான் செய்வாங்க. நூ அற அவர் ஒரு அவர் என்று பயான் செஞ்சு கொண்டே இருப்பார். பயான் செஞ்சதுக்கு முன்னால் ஒவ்வொரு பேர் முசாஃபா செய்வாங்க, செய்கிறது வழக்கம். இப்படி உமர் பாலம்பூரி ரஹமஹுல்லா அவங்கள முசாஃபா செய்யக்கூடிய நேரம், சின்ன பிள்ளையோண்டு ஒரு மனிதன் கூட்டி கொண்டு வாராரு. உமர் பாலம்பூரி ரஹமஹுல்லா அவங்க சின்ன பிள்ளையில கண்டா சந்தர்ப்ப துவாக்கள் கேட்பான், இது அவங்களுடைய வளமை.
ஒரு தடவை அந்த சின்ன புள்ள வரக்கூடிய நேரம் இவன் சலாம் கொடுத்துட்டு மறு பாலம்பூரி கேட்குறாங்க, மகன் தூங்கக்கூடிய நேரம் என்னதுவா வாப்பா ஓதுறது, கொஞ்சம் செல்லி தாங்களேன், எனக்கு தெரிய நீங்கள் கொஞ்சம் செல்லி தாங்களேன், தூங்க போகலை என்னதுவா ஓதுறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே, அந்த சிறுவன் ஒரு கேள்வி ஒன்று கேட்டான், ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆச்சரியப்பட்டாங்க உமர் பாலம்பூரி. அந்த சிறுவன் கேட்டான், ஹஜரத் தூங்கக்கூடிய நேரம் மூணு துவா இருக்குது, உங்களுக்கு எந்த துவாவை நான் ஓதி காட்டேன், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். சில மக்கள் இந்த விஷயங்களை நான் ஒரு பயானில் பேசிட்டு வாரன் வரக்கூடிய நேரம் வந்து சொல்கிறார் ஒருத்தர், ஹஜரத் தூங்க போகலை மூணு துவா ஈக்கேண்டு நீங்கள் செல்லிதான் ஹதரத், எங்களுக்கே தெரியும். அல்லாஹ் சந்தர்ப்ப துவாக்கள் எத்தனை பாடமாக்கியிருக்கிறோம், எத்தனை நல்ல விஷயங்களை படிச்சிருக்கிறோம், குர்ஆனில் எத்தனை விஷயங்கள் படிக்க இருக்குது, மஹ்ரஜ் படிக்க இருக்குது, தஜ்வீத் படிக்க இருக்குது, என்ன விஷயங்களை படிச்சிருக்கிறோம், ஹதீஸுகள் எத்தனை பாடமாக்கியிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே, நாங்கள் சும்மா ஈக்கிறோம், ஃப்ரீயாக தானே ஈக்கிறோம், வலிமையாக செய்கிற வேலையை செஞ்சு செஞ்சு இருக்கிறோம், தூக்கத்தில் போகுது நேரம், சும்மா பேச்சுவார்த்தைகளில் போகுது, இன்னும் ஒரு கூட்டம் ரமலான விடிய விடிய ஹயாத்தாக்கி கொண்டு இருக்குது, இபாதத்தில் அல்ல பாவத்தில், லூடோ கேரம் அது இது தாம் சூது விடிய விடிய பேசி 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 அடுத்த மனுஷனுக்கும் தூக்கம் இல்லாமல் விடிய விடிய ரமதான பாவத்தில் ஹயாத்தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது சமூகத்தில். அல்லாவுடைய லானத்துக்குரிய மக்கள் இவங்க, அல்லாட ஷாஃபத்துக்குரிய மக்கள் இவங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே, லைட் அடிக்கிறதுக்கு அனுமதி வந்து வாலிபர்களுக்கு அல்ல, வீடு வீடாக சந்து சந்தை இருக்கக்கூடிய ஏரியாவில் வாலிபர்கள் நைட் அடிக்கிறாங்க, நைட் அடிக்கிறது கணவனும் மனைவியும், நைட் அடிக்கிறது வாலிபர்கள் அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களை விளங்கி கொள்ளுவோம், கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம், ஓய்வு நேரங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக கழிப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே, இந்த ரமலான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சு கொள்கிறேன். சுருக்கமான ஒரு விஷயம், இந்த ரமலான் எங்களை எப்படி மாற்றணும் என்றா, இந்த ரமலானின் மூலமாக எங்கள்கிட்ட எப்படி ஒரு மாற்றம் வரணும் என்றா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே, சுருக்கமாக விளங்கி கொள்ளுங்கோ, எப்படியான ஒரு மாற்றம் எங்களிடத்தில் வரணும் என்றா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஹிதாயத் கிடைச்சதை போல் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் இந்த ரமலான் எங்களுக்கு தருவோம். அது என்ன உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஹிதாயத் கிடைச்சதை போல? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவங்க குஃபுரில் இருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைச்ச நிலைமையில் இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதனாக இருந்தாங்க, வாள் எடுத்து கொண்டு போகிறாங்க, யாருடைய தலையை எடுக்க, முஹம்மது ரசூலுல்லாவுடைய தலையை நான் எடுப்பேன், நஊது பில்லாஹி மின்ஹா, எடுப்பேன் என்பதாக கங்கணம் கட்டி கொண்டு போகிறாங்க, வீட்டில் குர்ஆன் ஓதுகிற சத்தம், வீட்டுக்குள்ளே போனாங்க காஃபிராக தான், வெளியில் வந்தாங்க அல்லாஹ் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு சஹாபியாக, சுபஹானல்லாஹ். நாங்கள் நோன்புலுக்கு வந்திருக்கிறோம் பாவியாக தான், நோன்புலேருந்து வெளியே போகணும் நல்ல மனுஷனா, நோன்பு எங்களையே விட்டு போகணும் நல்ல மனுஷனானா, எங்களுக்கிட்ட இந்த எல்லாம் பைத்துடுவோம். அந்த உமருக்கு எப்படி அந்த வீட்டுடைய சூழல் குர்ஆன் ஆயத் மாத்திச்சோ, எங்களோட வீட்டிலையும் குர்ஆன் ஓதப்படுவது தான் அப்பா, எங்களோட வீட்டிலையும் துவா செய்யப்படுவது தான், ஏன் இன்னும் எங்கள்கிட்ட மாற்றம் வரல? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களை, உள்ளத்தை சீராக்குவோம். எங்கள்கிட்ட இன்னும் நாங்கள் பாவத்தை விடலை, தௌபாவின் பக்கம் மீளலை, நாங்கள் வெறுமனே ரமலானில் துவா செய்கிறோம், யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடு பாவத்தை மன்னிச்சிடு, அதிகமான அமல்கள் செய்கிறோம், லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துட்டால் ஊறோம், அது செய்கிறோம் இது செய்கிறோம், அதுக்கு பின்னால் நாங்கள் பழையபடி திருந்திட்டோம் என்றால் இது பாவ மன்னிப்பல்ல, இது வெறும் நாடகம், இது வெறும் நாடகம், இது பாவ மன்னிப்பல்ல, அல்லாஹ் கிட்ட நாங்கள் நடித்து காட்டுறோம், இது அல்லாஹுவை நாங்கள் ஏமாத்தல்ல, எங்களையே நாங்களே ஏமாற்றி கொள்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே, சுருக்கமான காலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், சுருக்கமான நேரத்தை தந்திருக்கிறான், துனியாவில் ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்துவோம், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் பயன்படுத்துவோம், அவசரமாக பாவ மன்னிப்பின் பக்கம் மீளுவோம். எங்களுடைய தலைமைத்துவம் என்ன வழிகாட்டல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய ரமலானை கொண்டு போகும் எல்லாம் வல்ல நாய் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. எனவே இந்த நேரத்தில் இந்த இடத்துல எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா முழுமையான ஒரு முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.